ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் நியூசிலாந்து இந்த இரண்டு அணிகளும் மோதுற முதல் அரையிறுதிப் போட்டி இன்று மான்செஸ்டர் நகரில் உள்ள ஓல்டு ட்ரஃபோர்ட் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் மகேந்திர சிங் தோனி விளையாடுறதன் மூலமாக மூன்று முக்கியமான சாதனைகளை செஞ்சு ஒரு அரிய சாதனை பட்டியலில் இடம் பிடிச்சிருக்காரு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டி மகேந்திர சிங் தோனிக்கு 350வது சர்வதேச ஒருநாள் போட்டியாகும். சர்வதேச அளவில் பார்க்கும்போது 350 ஒருநாள் போட்டிகளில் விளையாடிய 10வது வீரர் அப்படின்ற சாதனையை மகேந்திர சிங் தோனி செஞ்சிருக்காரு. அதே போல இந்திய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா சச்சின் டெண்டுல்கருக்கு பிறகு 2வது வீரர் அப்படின்ற சாதனையை தற்போது மகேந்திர சிங் தோனி நிகழ்த்தியிருக்காரு. அடுத்ததான் இவர் விளையாடி இருக்கும் 350 ஒருநாள் போட்டிகளில் 200 போட்டிகளில் கேப்டனாக விளையாடியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். அதே போல மகேந்திர சிங் தோனி தான் விளையாடிய 350 போட்டிகளிலுமே விக்கெட் கீப்பராக களமிறங்கியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு புதிய சாதனையாக பதிவாகியிருக்கு. இதற்கு முன்னாடி இலங்கை அணியின் விக்கெட் கீப்பரான சங்ககாரா பார்த்தீங்கன்னா 360 போட்டிகளில் விளையாடி இருந்தாலும் கூட அவர் முதல் 44 போட்டிகள் கீப்பிங் செய்யாமல் விளையாடியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு மிகச்சிறந்த வீரராக வளம் வரும் மகேந்திர சிங் தோனி தான் களமிறங்கும் ஒரு ஒரு போட்டியிலுமே பல அரிய சாதனைகளை செஞ்சு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து அணி முதல்ல பேட்டிங் செஞ்சு விளையாடி வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.